ஆ ப்ரோ, கார்த்திக் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ராம் ராம் ப்ரோ, என் பேர் ராம்குமார் ப்ரோ, நான் அபுதாபிலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு உங்கள் ஸ்பேஸ் நிறைய ஆட்டி ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன், பட் இன்றைக்கி தான் தற்செயலாக கொடுத்தேன், பட் கிடச்சிருச்சு. என்னோட லக்குன்னு நினைக்கிறேன். எப் சொல்லுங்க இங்கே சொல்லுங்க ஆஃபீஸ் ப்ரோ. ஆஃபீஸ் டயத்தில் தான் வந்து கேட்குறது, பட் நைட் டைம் மேக்ஸிமம் ரேராக தான் வர்றது. இன்றைக்கி தற்செயலாக வந்தேன், கிடச்சிருச்சு. வேற ஒன்றும் இல்லை, ஒன்றே ஒன்று தான் கேட்கணும், நிறைய பேசணும், பட் என்னென்னு வர மாட்டேங்குது. இருந்தாலும் இன்னும் ஒன்றே ஒன்று கேட்கணும். நீங்கள் அந்த துணிவு சி துணிவு படம் அந்த ஸ்டார்டிங் டைமில் ஒரு இது ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க, அஜித் ஏகே வந்து இந்த படத்துக்கு வந்து 25 கிலோ எடை வந்து குறைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அது உண்மைக்குமே தெரிஞ்சு தான் போட்டீங்களா, இல்லை நீங்களே கிளப்பி விட்டதா? சிவி சாப்பிட்டு கிளப்பிலாம் இல்லைங்க. அது அதே மாதிரி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு மணி ஹெஸ்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டேன். அந்த ட்வீட் உண்மைதான். இன்னொரு இல்ல இல்ல ட்வீட் அதே இல்ல இல்ல அது இல்ல அதுதான் அது ஒரு டவுட்டு, அதுக்கு தான் கேட்டேன். அப்புறம் இன்னொன்று ப்ரோ, இன்னொன்று ஸ்பேஸ்ல சொல்ல நினைக்காதீங்க. நம்ம பிரகாஷ் ப்ரோ இருக்கார்ல, அவர் ஃப்ரெண்டு தான் அவரை. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது கேக்குது சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ இருக்கார்ல, அவருக்கும் ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அப்படியே வளர்த்து விடுங்க ப்ரோ. அவரு ரொம்ப சென்னை, நான் அவர்கிட்ட சொன்னேன், சென்னைக்கெல்லாம் போங்க, பெரிய ஆயிரலாம், செம டேலண்ட் ப்ரோ, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள், டேலண்டடான ஒரு ஆள் வந்து அதாவது உள்ளுக்குள்ளே இருக்காரு, அவருக்கான டைம் வரும்போது அவரும் பெரிய ஆள் ஆயிடுவாரு. இருந்தாலும் பிரகாஷ் மகாதேவ் தெரியும்ல, அந்த ஸ்பீக்கர், இந்த பொன்னியின் செல்வன்லாம் வந்து பேசினார்ல உங்க ஸ்பேஸ்ல. நீங்க நம்ம தான் பேச வச்சோம், அது தெரியாமல பேச. அதான் சொல்றேன், அது அதுக்கு தேங்க்ஸ், ஒரு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா அந்த ஸ்பேஸால அவருக்கு நிறைய ரீச் கிடைச்சது, பட் நான் அவர்கிட்ட இதை சொல்லலை, இருந்தாலும் இன்னைக்கு சொல்லிடுவோம் உங்ககிட்ட அப்படின்ட்டு தான் சொன்னேன். அப்புறமும் உங்க நம்பர் கேட்க நிறைய பேர்ட்ட ட்ரை பண்ணேன், கிடைக்கல. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை அவர் பெருசு நம்பர் கொடுக்கூடாது கொடுக்கூடாதுனாங்க. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே அபுதாபி எல்லாம் வந்தாங்கன்னா அப்படியே சொல்லுங்க ப்ரோ, இங்க வாங்க, அப்படியே ஒன்றும் அபுதாபியெல்லாம் சுற்றி பார்க்கலாம். அதே மாதிரி நானும் இங்கே இந்தியா துணிவுக்கு மேக்சிமம் அங்கே வர்ற மாதிரி தான் ப்ரோ பிளான் இருக்குது. மேக்சிமம் பார்ப்போம், முடிஞ்சா சென்னையில் மீட் பண்ணுவோம் ப்ரோ. ஹலோ, வாங்க ப்ரோ, கண்டிப்பாக மீட் பண்ணுவோம், வாங்க வாங்க. இன்னொன்று பிரகாஷ்க்கு வந்து அவர் திருச்சியில் இருக்காரு, சென்னை. அவர் திருச்சியில் இருக்காரு, அவர் திருச்சியில் இருக்க, அவர்கிட்ட அவரே சொல்லியிருக்காரு சென்னைக்கு நிறைய பேர் கூப்பிடுறாங்க, ஆனால் பட் ஃபேமிலி சுச்சுவேஷன் போக முடியல அப்படின்ட்டு. எப்படியாச்சும் ஒரு ஆளை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு வந்து ஏதாச்சும் ஒரு இதில் ஏதாச்சும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அப்படியே என்ன பண்ணுறது, நீங்கள் உங்களை மாதிரி அவரே கொஞ்சம் டெவலப் ஆகி விட்டுருங்க. ஹலோ கார்த்திக் ப்ரோ. இல்ல இல்ல, சென்னை வரதெல்லாம் அவங்கவுங்க முடிவுங்க, அவங்கவுங்க. இப்ப நம்மளாம் இல்ல, சொல்றோம் சொல்றோம் ஒரு சொல்றோம் சொல்றோம் சொல்றோம். அப்புறம் ப்ரோ, உங்க ப்ரிடிக்ஷன் எப்படி ப்ரோ, துணிவு வாரிசு ரெண்டுல வந்து எப்படி, அதாவது ரிசல்ட் வந்து ப்ரிடிக்ஷன், உங்க கணிப்புன்னு ஒண்ணு இருக்கும்ல, உங்க பர்சனல் கணிப்பு அப்படின்ட்டு, ரெண்டு இதுல எப்படி, என்ன உங்க கணிப்பு வந்து எது, ரெண்டுல எது பெஸ்டா வரும்? கலெக்ஷன் வைஸ் விட்டுருங்க, படம் கண்டென்ட் வைஸ் எது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்களேன் கொஞ்சம் உங்க ப்ரிடிக்ஷன். ப்ரெடிக்ஷன் இப்போ சொன்னால் சும்மா ஜோசி சொல்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏதாவது டீசரோ ட்ரெய்லரோ வந்ததுக்கப்புறம், சாங் வந்ததுக்கப்புறம், இப்போ லவ் டு டேக்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா, அது கண்டிப்பாக அந்த படத்துக்கு த்ரீ ஓப்பனிங் வரும், நல்லா இருக்கும் போல இருக்கு. ட்ரெய்லர் பார்த்து சொன்னோம், ஏதோ ஒரு கண்டென்ட்டை பார்த்து சொன்னால் ஓகே. ரெண்டு படத்துலையும் இன்னும் எந்த கண்டென்ட்டுமே வரல, ஏதோ வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசினா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சொன்னால் சும்மா ஃபேன்ஸை கேஷ் என்கேஜ் பண்ணுறதுக்காக சொல்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று துணிவு பற்றி கேட்டீங்களா, துணிவில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது மணி ஹெஸ்ட்னு சொன்னது வந்து பேங்க் ராபரின்றத வந்து ஃபஸ்ட்டு ட்வீட் போட்டது. இது வந்து இந்தியன் மணி ஹெஸ்ட் மாதிரி ஒரு கதை அப்படின்னா, அந்த பேங்க் ராபரின்ற போடக்கூடாதுன்றதுக்காக போட்டது. அதுக்கப்புறம் பேங்க் ராபரின்னு போட்டது. ஓகே ப்ரோ, இதெல்லாம் ஓகே தான். இந்த மாதிரி நியூஸ்ல எப்படி ப்ரோ, சொல்லுங்க. கவின் நடிக்கிறாருன்னு ஒரு ட்வீட் போட்டேன், அதுக்கப்புறம் அவர் நடிக்கல. ஆனால் நிறைய பேர் பாரு ஃபேக் நியூஸ் அப்படின்னாங்க, அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக அவர் அப்ரோச் பண்ணது எல்லாமே ஒன்று தான். அதுக்கப்புறம் பதிலாக தான் அந்த மாஸ்டரில் ஒருத்தர் நடிச்சிருந்தார்ல, அந்த அவர் அவர் நடிச்சிருக்கே, அவர் கிடையாது. அந்த காலேஜ் ஸ்டூடெண்டாக ஒரு வரல ஃபர்ஸ்ட் அவர் நடிக்கிறாரு. அது ஒரு சின்ன ரோல் அப்படின்றதுனால கவின் நடிக்கல, கவின் இப்போ ஹீரோவாக ஆட்டியதுனால நடிக்கல. ஸோ எந்த எந்த நியூஸுமே ஃபேக்காக இல்லை. அது அப்பப்போ நம்ம நியூஸ் சொல்கிறதப்போ ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஒன்று மாறி தான். அந்த மாதிரி தான் 25 கிலோ குறைக்கிறது வந்து அப்ப பிளான் தான், அது வெயிட் குறைக்கிறதுக்கு தான் பண்ணாரு. அதுக்கப்புறம் அதுன்னு போனதுக்கு அப்புறம் அதை அப்படியே பண்ண முடியல. நீங்க சொன்ன உடனே தான் நம்பி ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டேன். அதாவது எப்படி சொல்றது, ஏன்னா விவேகத்துக்கு ஆல்ரெடி பண்ணாரு, வீட்டுலாம் குறைச்சாப்புல, ஓ அதே மாதிரி மறுபடியும் நடக்கும் போல அப்படின்லாம் நினைச்சு ரொம்ப ஆசைப்பட்டுட்டோம். பட் நடக்கிறது கொஞ்சம் ஒரு இல்ல அதான், அவரு வந்து போய் ஜிம் எல்லாம் போய் எல்லாம் பண்ணணும்னா பண்ணாரு. பட் ஆனா அது அந்த டைம்ல பைக் ட்ரிப் அதுன்னு போனதுனால ஷூட்டிங் கொஞ்சம் டிலே ஆகி டிலே நடந்ததுனால அது கரெக்டா பண்ண முடியல. அது நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அவரு
அதுக்கான முயற்சியில அடுத்தது. ஓகே ப்ரோ, பட் உங்களோட ப்ரிடிக்ஷனை நீங்கள் சொல்லலை, பட் என்னோட ப்ரிடிக்ஷனை நான் இன்னைக்கு சொல்கிறேன். என்னடா அஜித் ஃபேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க, பட் என்னோட ப்ரிடிக்ஷன் படி வந்து என்னென்னா, துணிவு வந்து ஒரு என்ன சொல்கிறது, விவேகம் வலிமையில் விட்டதாக இதில் பிடிப்பார். பட்டு விஜய் அண்ணாக்கு வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பைரவ மாதிரி தான் அவுட்புட் வரும்னு எனக்கு தோணுது. பார்ப்போம், இது ரிசல்ட் வந்த அன்னைக்கு இப்போ நான் பேச வரேன், அன்னைக்கு இது நடந்திருக்கா இல்லையான்னு பார்ப்போம். என்னோட கணிப்பு, ஒரு சின்ன கணிப்பு. ஏன்னா இது வரைக்கும் வந்து எல்லா படமே விஜய் அண்ணா படத்துக்கு வந்து நான் கணிச்சது ஒரு நடந்திருக்கு, அது மாஸ்டராக இருந்தாலும் சரி எல்லா படமா இருந்தாலும் சரி. ஹலோ, பார்க்கலாம். மாஸ்டருக்கு வந்து என்ன பிரான்சிஸ் ராஜ் ஒரு ஒரு ஆள் ரிச்சான்ட் என்ன சொன்னார்னா, ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மிக்ஸ் ரிவ்யூஸ் தான் வரும். அதாவது அந்த ஸ்கிரீன்ஷாட் என்கிட்ட இல்லை, உங்களை நான் மெசேஜ் நோட் பண்ணுறேன். அவர்கிட்ட சொன்னது இதுதான் எல்லா படத்துக்குமே. அதாவது என்ன சொல்கிறது, மெர்சலுக்கு அப்புறம் நான் சொன்ன எல்லா படமுமே ஆவரேஜ் இல்லை மிக்ஸ் ரிவ்யூஸ் தான் வரும். கலெக்ஷன் விட்டுருங்க, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நம்மளுக்கு தேவை அசஃபேனாக போய் சாட்டிஸ்ஃபை ஆகணும் படம், அவ்வளோதான். சும்மா அது 100 கோடி வந்துருச்சு, அதெல்லாம் அதை வச்சு நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? அசைப்பேனா போய் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இன்னும் நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க என்ன இருந்தாலும் வந்து கிளாஸ் படம் அப்படின்னு அப்படின்ட்டு. பட் ரிலீஸ் டைமில் அதை எவனுமே சீண்டலை, அதான் உண்மை. எல்லாரும் சொல்லுவாங்க அஜித் லுக்கு அப்படின்னு, இல்லை லுக் வைஸ் பார்த்தா என்ன இருந்தாலோட ஆரம்ப படத்தில் செம்மையாக இருப்பாப்புல தலை. அதுக்காண்டி நான் ஃபேன் தான், அதுக்காண்டி பாசிட்டிவ் மட்டுமே சொல்லிகிட்டு இருக்க முடியாது. பட் இதுதான் சொல்கிறேன், வலிமை வந்து வலிமை விவேகம் இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஃபெயிலியர் அப்படியே ஒத்துக்கிடும். என்னாலாம் சும்மா போய் முட்டு கொடுக்குறது கலெக்ஷன் வந்துருச்சு அது வந்துருச்சு. அதே மாதிரி விஜய் அண்ணா படத்துக்கும் ஃபுல் பாசிட்டிவ். எனக்கு தெரிஞ்சு கத்தி படத்துக்கு அப்புறம் நான் சாட்டிஸ்ஃபை ஆன விஜய் படம் எதுவுமே கிடையாது, விஜய் அண்ணா படம் எதுவுமே கிடையாது. மெர்சல் சொல்லுவாங்க, மெர்சல் படம் நான் தேட்டரில் பார்க்கல, இதில் தான் ஆன்லைனில் தான் பார்த்தேன். ஏன்னா அப்போ வந்து இங்கே அபுதாபியில் வந்து நான் இருக்க டயத்தில் போக முடியலை, எனக்கு லீவு கிடைக்கல, அந்த மாதிரி டயத்தில் போக முடியலை. ஸோ அதனால் மெர்சல் வந்து நான் இதில் தான் பார்த்தேன். மற்றபடி எல்லா விஜய் அண்ணா படத்தையும் பார்த்துருக்கேன். அதே நீங்கள் சொல்கிறீங்கள ஓவர்சீஸில் வந்து, நான் அபுதாபியில் சொல்கிறேன், மற்ற கண்டி எனக்கு என்னன்னு தெரில. பட் அபுதாபியை பொறுத்தளவு படம் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து இங்கே தலைவர் தான். அவர் படம் என்ன மொக்க எவ்வளோ ரிவ்யூ வந்தாலும் ஃபஸ்ட்டு நாள் அதுக்குள்ளே கெப்பாசிட்டி வந்து கிடையாது. நான் வந்து ரெகுலராக ஒரே ஒரு தேட்டர் தான் படம் பார்ப்பேன், ஆனால் அந்த தேட்டரில் இன்னை வரைக்கும் சரி தலைவர் படத்துக்கு மட்டும்தான் ஃபுல் கெப்பாசிட்டியோட ஒரு என்ன சொல்கிறது ஹவுஸ்ஃபுல்னு சொல்லலாம். அது வந்து கபாலியிலிருந்து கபாலிக்கு பார்த்த க்ரௌடு இது வரைக்கும் என் வாழ்க்கையில் எந்த படத்துக்கு நான் பார்த்தது இல்லை. அது சொல்கிறாங்கல்ல, அதாவது ரஜினியை வந்து பீட் பண்ணிட்டார் ஓவர்சீஸில் அப்படின்னு. பட் அபுதாபியில் அதெல்லாம் கிடையாது. அது நிறைய பேருக்கு இங்கே யார் வந்து செக் பண்ண போகிறா, இங்கே யார் வந்து செக் பண்ண போகிறா, சும்மா அடிச்சிட வேண்டியதான். அதே மாதிரி இந்த இன்னொன்று சொல்கிறீங்களா, அதாவது மறந்துட்டேன் என்ன சொன்னோம்னு, ஒன்று சரிங்க. கபாலி படத்துக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு, இருந்தாலும் அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு. பட் அண்ணாத்த படத்துக்கு அப்படி தான், நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. ஆனாலும் இங்கே க்ரௌடுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை, முதல் ரெண்டு நாள் செம்மையாக ஓடுனுச்சு. ஆனால் இங்கே வந்து எல்லா படமே ரெண்டு நாள் மூணு நாள் வேலிடிட்டி தான், அதுக்கப்புறம்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. மாநாடு படத்துக்கெல்லாம் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான், இருந்தாலும் நம்ம தேட்டரில் பார்க்கும்போது நாலு பேர் தான் இருந்தோம் மாநாடு படத்துக்கு தேட்டரில். ஸோ அதனால் அபுதாபியை பொறுத்தளவு வந்து கண்டன் தான் மேட்ரு. ஆனால் அதை பொறுத்தளவு வந்துன்னா வேதாளன்ட்டே சொல்கிறேன், வேதாளம் புலி வரும்போது புலிக்குள்ள ரிசப்ஷனோட வேதாள புலி ரிசல்ட் என்ன, புலி ரிலீஸ்க்கு அப்புறம் தான் வேதாளம் வந்துச்சு. நான் புலி படம் பார்க்க போகும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க, அந்த வேதாளம் டைட்டில் அப்போ தான் ரிலீஸ் ஆன டைம், அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா வேதாளத்துக்கு இதான் ரிசல்ட் அப்படின்னாங்க. பட் அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு. ஆனால் அண்ணா உடனே சுதாரிச்சு தெரிய பண்ணிட்டாப்ல, தெரியல வந்து மேனேஜ் பண்ணிட்டாப்ல, உடனே எந்திரிச்சிட்டாப்ல. பட் அதுக்கப்புறம் இங்கே பைரவா அடி, அங்கே வந்து அந்த பைரவாக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, விவேகம் அந்த ஓவர்சீஸ் மார்க்கெட் வந்து இவருக்கு டவுன் ஆதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, பெரிய ரீசன் வந்து விவேகம் வந்து ஃப்ளாப் ஆனது. விவேகம் வந்து ஃப்ளாப் ஆகாமல் அது ஒரு நார்மல் ரிவ்யூ வந்திருந்தாலே ஏகேயும் சரி விஜயும் சரி ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் இருந்திருப்பாங்க. பட் அவருக்கு வந்து விவேகம் ஃப்ளாப்பு, இவருக்கு வந்து என்னாச்சுன்னா மெர்சல் நல்லா தூக்கி விட்டுருச்சு. ஸோ அதனால தான் கண்டென்ட் தான் மேட்டர். மற்றபடி இங்கே ஓ இப்போ நிறைய பேர் போடுறாங்க, அதை பெரிய பெரிய ஆள். சரி ப்ரோ, நீங்கள் கண்டென்ட் சொல்கிறீங்களே, மகாதா ஓகே கண்டென்ட் இருக்குது, அதுக்கப்புறம் உங்கள் படத்தில் என்ன கண்டென்ட் இருக்குது இது வரைக்கும் வந்து சொல்லுங்க. எந்த படம் கண்டென்ட் சொல்லுங்க ப்ரோ. நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் பேசுறீங்க, கண்டென்ட் எந்த இதில் கண்டென்ட் இருக்குது சொல்லுங்க. மங்காதாக்கு அப்புறம் எந்த படம் கண்டென்ட் வந்து, பத்து படம் வந்துச்சு உங்க, எங்கே கண்டென்ட் இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க. நான் அப்படியே என்ன சொல்கிறேன், நான் மங்காதாக்கு அப்புறம் சாட்டிஸ்ஃபை ஆன படம் எதுவுமே இல்லைன்னு நான் சொல்கிறேன். என்ன இருந்தாலே நல்லா இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன சில பேர் அந்த விசுவாசம் சொல்கிறீங்க, விசுவாசம் சொல்கிறீங்க, கடைசி அந்த அஞ்சு நிமிஷம் தான் விசுவாசம். ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கணும், நான் அஜித்
ஒரே நிமிஷம் நான் வந்து அஜித் ஃபேன் தாங்க. ஆனா வந்துட்டு இப்போ விஜய் சார் கிட்ட இருக்கிற ஒரு கன்சிஸ்டன்சி வந்து நம்ம அஜித் சார் கிட்ட கிடையாது, நம்ம ஒத்துக்கணும். அதாவது இந்த ஸ்பேஸ் சொல்லிடுறேன், இதுதான் அஜித் ஃபேன் கிட்ட இருக்கிற பிரச்சனையே. உங்களை மாதிரி அஜித் ஃபேன்ஸ்னாலதான், எங்களை மாதிரி அஜித் ஃபேன்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ், அது ப்ராப்பரான ஒரு போய் சேர மாட்டேது. இப்போ இந்த ஒரு ஸ்பேஸ்ல இப்ப கார்த்திக் நான் வந்து நம்ம பொன்னியின் செல்வனப்போ ஒரு ஸ்பேஸ் போட்டாருங்க, சூப்பரா இருந்தது. உண்மையே சொல்லணும், அந்த ஸ்பேஸ் வந்து ஒரு 30 நாள் நினைக்கிறேன். அந்த ஸ்பேஸ்ல பொன்னியின் செல்வன் படிக்காதவங்க கூட படிச்சானுங்க. அந்த மாதிரி நான் இந்த ஸ்பேஸ வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னா, கார்த்திக் நான் வந்து இது ஒரு சண்டையா ஜாலியா போகணும் அப்படின்னு போட்டிருக்காரு. ஆனா இந்த ஸ்பேஸ்னால அவருக்கு நிறைய கனெக்ஷன் எல்லாம் இருக்கும், எப்படியும் வந்துட்டு அந்த கிரவுண்ட் லெவல் அவங்களுக்கு தெரியும். நம்ம அஜித் சார் வந்து கிரவுண்ட் லெவல் வந்து ஃபேன்ஸுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு. இது வந்து கார்த்திக் நான் தான் சொல்லணும் எப்படின்ட்டு. அப்படி இல்ல, அது இல்ல இல்ல, நீங்க வந்து இல்ல இல்ல ஜாலியா சொல்லிருங்க. இல்ல 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 விஜய் சார் இல்ல இல்ல இருங்க இருங்க இருங்க, விஜய் சார் வந்து கன்சிஸ்டன்சி இருக்குங்க. நம்மள்ட்ட அந்த கன்சிஸ்டன்சி இல்ல, அது ஒத்துக்கணும். ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? நம்ம பிரச்சனையை நம்ம ஒத்துக்கிட்டா அஜித் சார் வரைக்கும் அது போகும். என்ன சொல்ல வரோம்டா, நீங்க இப்ப நடக்கிறத பேசுங்கன்னா சொல்றேன். இந்த பிம்பங்கிறது வந்து எப்படின்னா, இப்பவும் நான் மறுபடியும் சொல்றேன், இந்த பாக்ஸ் ஆபீஸ் இவங்க சொல்றாங்க. நான் இது வந்து நான் தமிழ்நாடை பத்தி நான் பேசல, நான் பேசுறது ஓவர்சீஸ்ல ஒரு ஆள், ஆனா யாரோ பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் தான் ட்விட் போட்டிருந்தாரு எப்படின்னா, 2014 இருந்த விஜய் வந்து இப்ப கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஆமா, இது உங்களுக்கு வந்து இது நீங்க நான் மறுபடியும் சொல்றேன், அதாவது லக் ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்குங்க. அது எல்லா மனுஷனுக்குமே லக்குன்னு ஒண்ணு இருக்குது, அது வந்து எங்களுக்கு கிடையாது. நான் ஓப்பனா சொல்றேன், லக்குங்கிறது எங்களுக்கு கிடையாது. ஏன்னா விவேகம் ஒரு படம், அந்த ஒரு படனோட ஃபெயிலியர், மெர்சரோட சக்சஸ், இது ரெண்டும் தான் அப்படியே கீழே இறங்குது காரணம், அதை தூக்குனது காரணம். ஏன் விஸ்வாசம் தமிழ்நாடு நல்லாதான் போச்சு. கரெக்ட் கரெக்ட், நீங்க வந்து மெர்சல்னு சொல்லி ஒரு படத்தை சொல்றீங்க. மெர்சலுக்கு முன்னாடி வந்துட்டு அவர் கன்சிஸ்டன்சி பண்ணிருக்காரு. நம்மளுக்கு வந்து என்ன இருந்தாங்க, நல்ல படம் பொறுத்தளவு கமல் நம்பர் ஒன்னா ரஜினி நம்பர் ஒன்னா நீங்க சொல்லுங்க. இப்ப இப்போதைக்கு ஒரு படத்தை வச்சு நம்ம சொல்லக்கூடாதுங்க. ஒரு படத்தை வச்சு வச்சுனா சொல்லலாம் நம்ம வந்து கமல் சார்ன்ட்டு. மறுபடியும் சொல்றேன், விவேகத்துக்கு அப்புறம் எத்தனை அஜித் படம் வந்துச்சு அதை சொல்லுங்க. எத்தனை படம் வந்துச்சு? வலிமை, நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதை விட்டுருங்க எல்லாம். கொரோனால அது அதாவது என்ன சொல்றது, எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ், நான் நிறைய பேர் கேட்டது என்ன சொன்னாங்கன்னா, அந்த படத்தையே வந்து கொரோனால ஷூட்டிங் போக முடியல, நிறைய பேர் கண்டினியூட்டி இல்லை, அது இல்லை இதுலன்னு சொல்லி அந்த நிறைய பிரச்சனையாலதான் அந்த படம் வந்து அப்படியே அவுட் புட் வந்துச்சு. மத்தபடி யாரையும் வேணும்னே பண்ண மாட்டாங்க, ஒண்ணுமே வேண்டாம். இந்த எவ்வளவு ஏன் சண்டை போட்டுக்கிட்டு சண்டை, ரெண்டு மூணு 70 நாள்ல தெரிஞ்சிட போகுது யாரு மாசத்துன்னு. நான் மறுபடியும் சொல்றேன், கண்டென்ட் தமிழ்நாட்டை பொறுத்தவரை விட்டுருங்க, அது ரெண்டு பேருமே படம் நல்லா இருந்தா எல்லாருமே பார்க்கதான் போறாங்க, அது எப்படி இருந்தாலும் சரி. பட் ஓவர்சீஸ்ல நீங்க சொன்னீங்க தெரியுமா, அவரு தான் டாப்ல இருக்காரு அப்படின்னு. அதையும் நம்ம அன்னைக்கு அதை விட இன்னொன்னு சொன்னோம்னா, ஓவர்சீஸ்ல அவர் டாப்ல இருந்து போட்டுங்க, அஜித்த விட விஜய டாப்ல இருக்கட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன் விஜய் டாப் தான். ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்க, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, தலைவர் வந்து அடிச்சிட்டாரு, ரஜினி அடிச்சிட்டாரு, கமல் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்ன ஏத்துக்க முடியாது என்னால, ஏன்னா ரஜினிக்கு இருக்க கிரேஸ் இன்னைய வரைக்கும் எந்த ஆக்டருக்குமே கிடையாது, அஜித்துக்கு இன்க்ளூடிங் அஜித் நான் சொல்றது. அதாவது ஓவர்சீஸ் தமிழ்நாட்டை விட்டுருங்க, ஓவர்சீஸ் நான் சொல்றது. இன்னும் சொல்றேன், ஒரு படம் தான் என்ன ஆச்சு கமலுக்கு, என்ன ஆச்சு விக்ரம் தூக்கி விட்டுருச்சு அவ்வளவு. அண்ணி அவர் ரேஞ்சே வேற, இந்தியன் டூ வருது, அதுக்கடுத்து அடுத்து ஒரு விக்ரம் டூ வருது, நீ அவரும் லீக்ல வந்துட்டாரு, டயர் ஒன்னு விட அவர் பிளஸுக்கு மேல போயிட்டாரு. அதே மாதிரிதான் என்னனாலும் நடக்கலாம், சும்மா நம்ம தான் இருக்கோம் நம்ம தான் இருக்கோம்னு பேசக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அதாவது ஓவர்சீஸ் பொறுத்த தமிழ்நாட்டை விட்டுருங்க, தமிழ்நாட்டுல எல்லாருமே ஈக்குவல் தாங்க. அதாவது ஓவர்சீஸ் கரெக்ட் நீங்க சொல்றீங்க, ஒரு படம் அப்படிங்கிறீங்க, அது ஒரு படம் நான் சொல்ல வரல, மேபி அது ஒரு 3-4 படம், அந்த கன்சிஸ்டன்சி வந்தாதான் வர முடியும். இன்னொன்னு சொல்லட்டாங்க, அதாவது இன்னொன்னு சொல்லட்டா சார், நீங்க வந்து கமல் சார சொல்றீங்க, கமல் சார் வந்துட்டு எவ்வளவு வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்காரு, நீங்க அதை யோசிங்க சரிங்களா. அதான் சொல்றீங்க, நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க சொல்றீங்க இல்ல இல்ல, இந்த ஒரு படம் ஏன் தூங்க ஆன வரல நீங்க சொல்றீங்கல்ல, ஏன்னா அந்தந்த டைம் வரும், அதாவது கண்டென்ட் இருக்கணும்,
சாங் ரீச் இருக்கணும், இதெல்லாம் பார்த்து தான் ஓவர்சீஸ்ல வந்து வருவான். சும்மா எனக்கு பிடிச்சிருக்குன்னு எவனும் போய் இங்கெல்லாம் நம்ம ஊர் மாதிரி 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கெல்லாம் எவனும் படம் பார்க்க முடியாது. அதுவும் இன்னும் சொல்றேன், இங்கே உள்ள தியேட்டர்ஸ் எதுவுமே நம்ம ஊர்ல இருந்து 10 நிமிஷம் டிராவல்லாம் அரை மணி நேரம் டிராவல் எல்லாம் எந்த தியேட்டரும் கிடையாது. மேக்சிமம் 2 ஓவர் 3 ஓவர்ஸ் இருக்கும். அஜித் சாரோட பிஆரோ போய் சேரணும், அஜித் சாரோட பிஆரோ போய் சேரணும், அப்பதாங்க மாத்துவாங்க. சும்மா வந்துட்டு இவரு இன்னைக்கு ஒரு நாள் 3 அப்டேட் வந்திருக்குங்க, இப்படி ஒரு நாள் வந்தது இல்ல. நானும் 20 வருஷமா அஜித் ஃபேனா இருக்கேன். காரணம் என்ன? இது காரணம், ஒரு ஃபேன்ஸ் வந்து புஷ் பண்றாங்க அவரை, சரிங்களா? அடிச்சிட்டு இருக்காங்க, இந்த சைடு நீங்க அமைதியா இருக்கீங்க அப்படிங்கிற காரணம் இல்ல. நம்ம இங்க அடிக்கடிக்கிற ஒண்ணு அங்க கேக்குங்க, அப்பதாங்க அவங்க மாத்துவாங்க. அது என்னங்க, அரசியல் காரணத்துக்காக மட்டும் வந்து சீக்கிரம் அவன் இது நான் அரசியல்ல வரல அப்படின்னு சொல்றாரு தல. நான் சொல்றேன் அஜித் ஃபேன் தான், அதுக்கு ஒரு இமீடியட் ரெஸ்பான்ஸ் குடுக்குற ஆளு. கிரவுண்ட் லெவல்ல வந்து ஃபேன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க தல கிட்ட இருந்து? ஏன் வந்து ஓவர்சீஸ் மார்க்கெட் வந்து இன்னும் முன்னேறாம இருக்கு? ஏன் வந்து இப்படி இருக்காரு? அவருக்கு வந்து அவர் வந்து விஜய் சார் இருங்க விஜய் சார் கிட்ட வரணும்னு நான் சொல்ல, இல்ல ரஜினி சார் மார்க்கெட் ஓவர் பண்ணும் இல்ல, அவருக்கான மார்க்கெட் ஓவர் இப்ப வரைக்கும் இல்ல. ரொம்ப சொன்னாங்க சத்தியமா சொல்ற ஒரு படத்தை, ஏங்க மூவி ரிவ்யூ கேவலமா இருந்தா யாருங்க போய் படம் பாப்பா? என்னங்க பேசுறீங்க நீங்க? படம் நல்லா இருந்தா இல்ல, மூவி மூவி ரிவ்யூ கேவலமா போகுது அப்படின்னா அது விஜய் ஃபேன்ஸ் வந்தாங்க நாங்களும் இருந்தோம், கழுவி கழுவி ஊத்துறாங்க. அதுக்கப்புறம் அவரு மார்க்கெட்டே போயிரு அப்படிலாம் சொன்னாங்க. பட் என்னாச்சு, நமக்கு பேட் லக் வேதாளத்துக்கு அப்புறம் உடனே ஒரு ஹிட், உடனே ஒரு வருஷத்துல ஒரு படம் வந்திருந்தா அப்படியே கன்சிஸ்டன்சி ஆயிருக்கும். நீங்க சொன்ன மாதிரி 2 இயர்ஸ் கேப் ஆயிருச்சு, கொரோனா வந்துருச்சு. இப்ப கொரோனாலே லாஸ்ட் 3 இயர்ஸ் வேஸ்டா போயிருச்சு. இவருக்கு ஒரு படம் தான் வந்துச்சு, அந்த ஒரு படமும் நெகட்டிவ் ரிவ்யூ. அந்த ஒரு படம் எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், ஓவர்சீஸ் மார்க்கெட்ல உங்களுக்கு மலேசியா ஏங்க இங்க வந்துட்டு அஜித் சார் ஃபேன்னு உங்களுக்கு நான் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த ஸ்பேஸ் வந்து நான் நல்லபடியா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல நான் சொல்றது கார்த்திக் ரீச் ஆனா போதுங்க. உங்களுக்கு வந்து ஹலோ 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 விட்டு கொடுத்து பேசுவாங்க, புரியுதா?
தமிழ்நாடு முதல்வர் போயிருவாருங்க. ஏங்க அந்த மனுஷன் ஃபேனுனா அவர் நல்லா அவர் பைக் ட்ரிப் போறாரு, ஐயோ ரெண்டு படம் நடிக்கிறார் அவரு தெரியாதா, 100 கோடி சம்பாதிக்கணும்னு தெரியாதா, ஏன் போறாரு? ஏங்க அவருக்குன்னு சில ஆசைகள் இருக்கும். அந்த மனுஷன் ஒன்னும் சில்வர் ஸ்பூன்ல இருந்து வரல, கஷ்டப்பட்டுதான் வந்திருக்காரு. அவரு பேஷன்ல எல்லாம் தலையிடுறதுக்கு யாருக்குமே. ஏங்க இதை விட மோசமான இதெல்லாம் நாங்க பாத்திருக்கோம். அதாவது இன்னும் ஸ்பேஸ்ல சொல்லக்கூடாது சில பிரச்சனை விஷயங்களா இருக்கு. இதை விட மோசமெல்லாம் நாங்க பாத்திருக்கோம். அஜித் சார் வந்து பைக் ட்ரிப் போறாரு, நீங்க எல்லாம் வந்து ஒரு குறையா சொல்றீங்கல்ல. ஏன் இதே தான் தலைவர் தான் பண்ணிருக்காரு, இமாலயாஸ் போயிருக்காரு. அதாவது நீங்க பைக் ட்ரிப் போறாருன்னு சொல்றீங்கல்ல, ஆனா அந்த பைக் ட்ரிப் போகும்போது எத்தனை நார்மல் பீப்புள்ஸ் அவரு கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறாரு. ஏன்னா இதுவே அவர் மூவி மட்டும் நடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா ஷூட்டிங் ஷாட் அந்த அவங்க கூட படம் நடிக்கிறவங்கன்னா அவர் கூட போட்டோ எடுக்க சான்சஸ் உண்டு. ஆனா இப்படி வெளியில வர்றதுனால எத்தனை பேர் நார்மல், நான் இது ஓப்பனா சொல்லலாம், அக்யூசேட் பண்ண விஜயன்னா கூட போட்டோ எடுத்துக்காங்க. அவரு ஓப்பனா சொல்றாங்க, அப்புறம் அந்த மனுஷன் கூட சொல்றீங்க. உங்களுக்கு ஏகே மார்க்கெட் பத்தி தெரியல, ஒரே ஒரு படம் தான், 10 படம் ஃப்ளாப் ஆகலாம். கண்டிப்பா ப்ரோ, சந்தோஷம் ஒரு பாக்ஸ் ஆபீஸ் இதை வச்சு என்ன ஒரு 10 வருஷம் பேசுங்க ப்ரோ. ஒரு நிமிஷம் நான் பேசுறேன், 5 நிமிஷம் பேசு. எனக்கு மொபைல சார்ஜ் செல வச்சுச்சா போதும், எப்பனாலும் சுவிச்சா பாக்கலாம், நான் பேசிடுறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் ஆபீஸ் எல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனா தலைவர் படத்துக்கு தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்க, இத்தனை தேட்டர்ல ஓடி இருக்கு, அத்தனை தேட்டர்ல ஓடி இருக்கு அப்படின்ட்டு. இந்த 100 கோடி 50 கோடி கல்ச்சரே எனக்கு தெரிஞ்சு வந்தது மங்காத்தா படத்து வரைக்கும் 100 கோடி கல்ச்சர் வரல, துப்பாக்கி படம் வந்துச்சு. அப்பதான் இந்த கலைப்பொலித்தானுங்கிற ஒரு இதுல அனௌன்ஸ் பண்ணாரு, 182 கோடி அப்படின்ட்டு. அந்த டயத்துல 180, இப்பவுமே 182 கோடி ஒரு படம் வந்து வர்றது டவுட். பட் அந்த டயத்து அது வரதா வரையா அது ரெண்டாவது. பட் அவர் சொன்னதுல அந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் அப்படியே எல்லாம் ஒரு பிரஸ்டீஜ் ஆயிடுச்சு. அது நம்ம படம் வரணும்ட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, படம் நல்லா இருக்கா இல்லையா, அது ரெண்டு பேர் ஃபேன்ஸுமே தான் நான் சொல்றேன், பொதுவா தான் சொல்றேன். அதாவது ஆனா அது வந்து என்ன பொறுத்தளவு இந்த கலெக்ஷன் சண்டேல நிறைய அஜித் ஃபேன்ஸ் வந்து அவ்வளவு இதா இருக்க மாட்டாங்க. பட் அண்ணா ஃபேன்ஸ் இதுல வந்து என்ன சொல்றது, இந்த ட்விட்டர் ஏங்க ஒண்ணுமே வேண்டாங்க. கபாலி ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆனிச்சு, கபாலி ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆன உடனே அதுதான் அந்த டயத்துல ட்விட்டர்ல வந்து அதிக ஆர்டி அதிக லைக்ஸ் பேசுபொருளை அப்பந்தான் ஒரு ஃபேஸ்புக் பொருளை ஆனிச்சு. ஆனா இப்ப என்ன ஆச்சு, ஆனா இப்ப வந்து பரவாயில்ல, இது வந்து ட்ரால் கண்டன் ஆகிட்டானுங்க. இப்ப இந்த லைக்ஸ் இந்த வியூஸ் இதெல்லாம் எவனும் கேர் பண்ணதே கிடையாது, ஏன்னா இதுதான் எல்லா படத்துக்கும் வருது. அதனால என்ன சொல்றோம்னா, அஜித் பண்ணா நான் என்ன சொல்றோம்னா, இது அதாவது என்ன சொல்றது, இவ்வளவு இன்னைக்கெல்லாம் மூணு அப்படி நான் இன்னைக்கெல்லாம் இப்படி ஒரு சந்தோஷம் ஒரு நாள் நான் இருந்தது இல்ல ரீசெண்ட் இயர்ஸ்ல. மங்காத்தா படம் ஃபர்ஸ்ட்ல பார்த்தோன்னே, நான் மங்காத்தா படம் ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சுட்டு அந்த அஜித் செத்த உடனே, அஜித் சாவுத மாதிரி காட்டுவாங்க, தலைய சாவுத மாதிரி காட்ட உடனே வசவு வெங்கட் பிரபு அப்படி வஞ்சியன் பச்சையா வஞ்சியன் தேட்டர்ல வஞ்சிட்டு, அப்ப அந்த கிளைமேக்ஸ் வந்தோன்னு ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாத்தீங்களா. அந்த சந்தோஷம் இன்னைக்கு வந்துச்சு எனக்கு. ஏன்னா அதாவது எப்படி சொல்றது, கொஞ்சம் கொஞ்சம் தாங்க வரும், இதுவே அதிகங்க. நீங்க வரங்க வலிமை படத்துக்கு அவங்க அப்டேட் கொடுக்க அப்டேட் கொடுக்க சொல்றீங்களே, அது கொடுக்கறதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. ஏன்னா அவங்க கொடுக்கறது கண்டென்ட் இல்லாதான் முதல்ல முக்கியம். எங்க 8 போஸ்டர் வச்சு விட்டுட்டாங்க, ஏன்னா அதுக்கப்புறம் அவங்கட கண்டென்ட் இல்ல, இருக்கத வச்சு ஏதோ அவசர தோணியில சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வச்சு மேட்ச் பண்ணி முடிச்சு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதான் நட, அப்ப உள்ள நீங்க யோசிச்சு பாருங்க. ஏங்க நான் இங்க வேலை பார்க்க தாங்க செய்யறேன் சைட்ல, கொரோனா டயத்துல ஒரு சின்ன ஒர்க்குங்க, ஒரு நாலு மீட்டர் குழி தோண்டணும், அதுவே மாஸ்க் போட்டு அவ்வளோ ரிஸ்ட்ரிக்ஷன் உண்டு. ஆனா அவ்வளவு பெரிய படத்தை நீங்க கொரோனா டயத்துல எடுக்கணும்னா எவ்வளவு கஷ்டம், யோசிச்சு பாருங்க. அந்த
அதனால நம்ம பிடிக்கலையா முடிஞ்சு போயிட்டு அடுத்த படத்துல பாத்துக்கலாம்டா நான் இன்னமும் சொல்றேன் துணிவு வாரிசு இந்த ரெண்டு படத்துல என்னோட கணிப்பு வந்து என்னன்னா அது துணிவு ஒரு மங்காத்தாவோட பெரிய ஹிட் ஆகும் பட் வாரி இது ரெக்கார்ட் பண்ணாலும் வச்சுக்கோங்க என்னோட போன் நம்பர்னாலும் தாரேன் ரிசல்ட் இந்த ரிசல்ட் வரலன்னா நீ செருப்பால் அடிங்க என் நம்பர் வேணாலும் நான் என்னோட பயோலையோ வேணாலும் போடுறேன் உதவியில தான் இருக்கேன் துணிவு மங்காத்தாவோட பெரிய ஹிட் ஆகும் பட் வாரிசு எனக்கு தெரிஞ்சு பைரவா மாதிரி தான் அவுட்புட் வரும் ப்ரோ நீங்க இன்னைக்கு பிளாக் பஸ்டர்னு ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் தான் புக் பண்ணி போனேன் ஈவினிங் வெற்றில லவ் டுடே ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ படம் சீரீஸா ஆக்சுவலி லெக்க சீன்ஸ் எல்லாமே அப்படியே கனெக்ட் ஆச்சு ப்ரோ அந்த ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸை கலாய்க்கிறது அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே கனெக்ட் ஆச்சு ஆக்சுவலி அதே நேம்லயே கிரியேட் பண்ணி நாங்கெல்லாம் கலாய்ச்சிருக்கோம் ப்ரோ அந்த மாதிரி பின்னாடி பெஞ்ச்ல உட்காந்து அதெல்லாம் அப்படி அது மாதிரி ரெண்டு மூணு பிரியா சிட்டி வந்து தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருக்கும் தெரியும் 96க்கு சூப்பரா இருந்தது ப்ரோ படம் உண்மையாவே ஹலோ கேக்குதா கேக்குது நல்லா இருந்தது ப்ரோ படம் ப்ரோ அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க வாரிசு துணிவு இப்பவே ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்ட்டு ஆக்சுவலி தியேட்டர்ல போனோடனே தேங்க்ஸ் கார்டு தளபதி விஜய்க்கு போட்டோடனே வெற்றில தான் பார்த்தேன் நான் போட்ட உடனே ஒருத்தர் துணிவு அப்படின்னு கத்துறாரு இன்னொருத்தர் வாரிசு அப்படின்னு கத்துறாங்க இப்பவே அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ரோ சொன்ன மாதிரி அந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இருந்து ரொம்ப எல்லாருமே எங்க பார்த்தாலும் வாரிசா துணிவான்னு தான் கேக்குறாங்க ஸோ அதனால இது கரெக்டா தான் ப்ரோ நீங்க போறீங்க இந்த ட்ராக் கரெக்ட் தான் கேட்டா அது மாதிரி இதுக்கு டைம் கொடுங்க ப்ரோ டெய்லி நல்லாதான் ப்ரோ போகுது பேசு அதை சொல்லான்னு ப்ரோ அந்த ஸ்பீக்கர் தேங்க்ஸ் ப்ரோ ஆமா ப்ரோ நம்ம இப்ப இந்த ஒரு வருஷமா இந்த ஒரு வருஷமா மேலேயே இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமே ஆக போதும் ஒன்றரை வருஷம் இருக்கும் அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கல போன படம் நம்மளை எப்படி அடிச்சாங்க அட்டாக் பண்ணாங்க அப்படின்றது அதுக்கு முன்னாடி கூட இப்படி அடிச்சாங்க அட்டாக் பண்ணாங்க எப்படி அடிக்க போறாங்க அந்த அடிக்கிறத வந்து நம்ம அதை எப்படி பப்ளிசிட்டி பண்ணி அதை வந்து நம்ம இன்கமா மாத்தி அதை வந்து நமக்கான ஒரு இதா டெவலப்மெண்டா மாத்தணும்ன்றத நம்ம இப்பயே முடிவு பண்ணிடணும்ல அது முடிவு பண்ண தான் எப்படினாலும் சண்டை தர போறாங்க எப்படினாலும் திட்ட போறாங்க அதை வந்து நம்ம நமக்காக தான் மாத்திக்க வேண்டியது அவ்வளவுதான் அவ்வளவுதான் ப்ரோ. உங்க அந்த தமிழ்ல நீங்க ட்வீட் போட்டு பிரசாந்த் ப்ரோட பண்றதெல்லாம் சம ஃபன்னா போகுது ப்ரோ இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு தமிழ் சினிமாவை எதிரி தமிழ் சினிமான்னு போட்டிருக்காரு ஒரு இந்தி படத்துக்கு அதெல்லாம் வேற லெவல் ப்ரோ அவரு யாரும் போட்டு வளர இப்ப பாரு ப்ரோ அழகா வந்து நம்ம ஸ்பேஸ்ல ஜாயின் பண்ணிட்டு தல தளபதி ஃபேன்ஸ் ஏதாவது கூப்பிட்டு வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கலாம் அதை விட்டு அவர் போய் தனியா ஒரு ஸ்பேஸ் ஓபன் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காரு ஆமா ப்ரோ போட்டிருக்காரு சும்மா ஜாலியான்னு ஒரு ஸ்பேஸ் போட்டிருக்காரு நம்ம ஸ்பேஸ விட்டு தனியா போடுறாரு என்ன கடை போடுறாரு சரி சொல்லிருங்க ப்ரோ ஸ்ட்ரிக்டா துணிவு வாரிசு முடியற வரைக்கும் நம்ம ஸ்பேஸ் தான்ட்டு அதான் சொல்லிடுறேன் சரி ப்ரோ
சரி ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ வெற்றி வாங்க ப்ரோ, எப்பயாவது நல்லா இருக்கும் ப்ரோ, வாங்க ப்ரோ. நீங்க வர மாதிரி தெரியல, காசில தான் பாக்குறீங்க மோஸ்ட்லி. வெற்றி கேசி எல்லாம் கொஞ்சம் வாங்க ப்ரோ அப்பப்போ. அதுக்கப்புறம் டிக்கெட்டு உங்களுக்கு புக் பண்ணி கொடுத்து தான் லாஸ்டாக பண்ணது பொன்னியின் செல்வனுக்கு தான். அதுக்கு முன்னாடிலாம் புக் பண்ணி ஷோ யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே ப்ரோ, அதில் ஒரு 1000 ரூபா மாதம் செலவு மிச்சமாகுதுன்னு வச்சுக்கோங்க. அதனால சில படங்கள் பார்ப்பேன், இந்த 4 மணி ஷோவில் பார்க்குற மாதிரி படங்கள்லாம் வருது இல்லையா, அந்த அதெல்லாம் வந்து பார்ப்பேன். அது காசு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஒரு 3:30 எழுந்துச்சா கூட 4 மணிக்கு போயிடலாம், 5 மணிக்கு. வெற்றினா கொஞ்சம் தூரமாக இருக்குது, அதுதான் வேற ஒன்றும் இல்லை. இல்ல எப்பயா பிளான் பண்ற மாதிரி இருந்தா சொல்லுங்க ப்ரோ, வெற்றி வர மாதிரி இருந்தா பாக்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ, இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க ஒரு 2 மாசத்துக்கு. அதுக்குதான் பிளான் போட்டுட்டு இருக்காங்களே ஆல்ரெடி. அது எல்லாத்துக்குமே ரெடி ஆயிட்டோம் நம்ம, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆள வச்சு அடிச்சா கூட பாத்துக்கலாம், அதையே ஒரு வீடியோ எடுத்து போட்டு யூடியூப் சேனல் டெவலப் பண்றதா முடிவு பண்ணியாச்சு. இது வேற லெவல் ப்ரோ, இது சீரியஸா ப்ரோ. ப்ரோ இந்த மல்டிப்ளெக்ஸ்லாம் எப்படி ப்ரோ ஸ்கிரீன் ஸ்பிட் பண்ணுவாங்க வாரிஸ் துணிவு, லைக் ஒரே மல்டிப்ளெக்ஸ்ல ரெண்டுமே போடுவாங்களா இல்ல கம்ப்ளீட்டா சிங்கிள் ஸ்கிரீன் அந்த மாதிரியே இது பண்ணிடுவாங்களா? அது வந்து பெரிய ஸ்கிரீன்ல 2 ஷோ அது 2 ஷோ அது அப்படிதான் ஸ்பிளிட் பண்ணி போடுவாங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அது மாதிரி இது பிசாசு 2 இந்த மந்த் ரிலீஸ்ன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த மாசம் தான், இந்த மாசம் தானா ப்ரோ? இந்த மாசம் இல்ல, இல்ல இந்த மாசம் இல்ல. ஓ சரி ப்ரோ, சரி. வேற யாருக்கு மிஸ் பிக்கல்ல என்ன படம் பார்த்தீங்க இன்னைக்கு?